ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இது நம்ம சேனல் மை ஸ்பெஷல் சாய்ஸ். நம்ம சேனல் இன்னைக்கு வெயிட் கெயின் டிப் தான் பார்க்க போகிறோம். இது வந்து நம்ம சப்ஸ்கிரைபர் கேட்டிருந்தாங்க, ஸோ அவங்களுக்காகவும் உங்களுக்காக வந்து அந்த வீடியோ போஸ்ட் பண்ணியிருக்கேன். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி, நம்ம சேனலை நீங்கள் எப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கூடவே இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம வீடியோஸ் எல்லாமே நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். நம்ம வந்து சரியான சாப்பாடு தான் சாப்பிட்ருக்கோம், அதுவும் சரியான டைமுக்கு சாப்பிட்டுக்கிறோம். ஆனால் வந்து நம்மளுக்கு எதனால் வெயிட் இன்க்ரீஸ் ஆக மாட்டேங்குது அப்படின்னு நிறைய பேருக்கு டவுட் இருக்கும். அதுக்கான ரீசன் சொல்லிவிட்டு அதுக்கான சொல்யூஷனும் நான் சொல்கிறேன். ஃபஸ்ட்டு மெயின் ரீசன் என்ன அப்படின்னா நம்மளோட பாடி ஹீட். அடுத்தது வந்து சரியான டைமுக்கு நம்ம தூங்காமல் இருக்கிறது. இன்னொரு பிரச்சனை என்ன அப்படின்னா பசிக்காமல் இருக்கிறது. நிறைய பேருக்கு வந்து பசிக்கிறதே இல்லை அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன் இவ்வளோ ஒல்லியாக இருக்கு அப்படின்னு கேட்டாவே எனக்கு பசிக்கவே மாட்டேங்குது அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ வந்து இதை எப்படி சரி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க. ஃபஸ்ட்டு வந்து பாடி ஹீட் தான். பாடி ஹீட்டை வந்து எப்படி கம்மி பண்ணலாம் அப்படின்னா ஒரு ஸ்பூன் வெந்தயம் எடுத்துக்கோங்க. இது வந்து முன்னாடி நாள் நைட்டு தண்ணியில் ஊற வச்சுருங்க. அந்த ஊற வச்ச தண்ணியை எடுத்து காலையில் வெறும் வயிற்றுல குடிச்சிட்டு வந்தீங்க அப்படின்னா பாடி ஹீட் நல்லா கம்மியாயிடும். அடுத்து வந்து ஆலோவேரா ஜூஸ். ஆலோவேரா ஜூஸ் வந்து நம்ம ரெகுலராக குடிச்சிட்டு வரும்போது இது வந்து நல்லா நம்ம உடம்பு வந்து கூல் பண்ணும். அது மட்டும் இல்லாமல் வெள்ளப்படுற பிரச்சனை இருக்கிறவங்களுக்கு இது ஒரு சூப்பரான ரெமடின்னு கூட சொல்லலாம். அடுத்தது என்ன அப்படின்னா தூங்காமல் இருக்கிறது. நிறைய பேர் வந்து சரியான டைமுக்கு தூங்குறதே இல்லை, தூக்கமே வரல அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. இந்த மாதிரி பிரச்சனை இருக்கும்போது நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா டெய்லி நைட் வந்து ஒரு டம்ளர் பாலில் ஒரு ஸ்பூன் தேன் கலந்து குடிச்சிட்டு வாங்க, நல்லா தூக்கம் வரும். நீங்கள் பால் குடிக்க மாட்டீங்க அப்படின்னா ஒரு ஸ்பூன் தேன் மட்டும் குடிச்சிட்டு தூங்குங்க, நல்லா தூக்கம் வரும். நீங்கள் வந்து வெயிட் லாஸ் பண்ணுறதா இருந்தாலும் சரி இல்லை வெயிட் இன்க்ரீஸ் பண்ணுறதா இருந்தாலும் சரி நம்ம நல்லா தூங்கினா மட்டும்தான் நம்ம உடம்புல இருக்கிற எல்லா பார்ட்ஸும் கரெக்டாக ஒர்க் ஆகும். அடுத்தது வந்து பசிக்காமல் இருக்கிறது. நிறைய பேத்துக்கு பசிக்கவே இல்லை, பசி எடுக்கிறது இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. அதுக்கு வந்து நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா வெந்தய தண்ணி இருக்கு இல்லையா, அது குடித்தாவே நல்லா பசி எடுக்கும். இது வந்து பாடி ஹீட்டுக்கு மட்டும் இல்லாமல் பசி எடுக்கிறதுக்கு இது ஒரு ரெமடி தான், ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்தது வந்து பிரண்டை. பிரண்டை சட்னி வந்து நீங்கள் வெறும் வயிற்றில் காலையில் சாப்பாடாக சாப்பிட்டு வரும்போது நல்லா பசி எடுக்கும். இந்த சட்னி வந்து எப்படி செய்கிறது தெரியல அப்படின்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள், நான் அதுக்கும் தனியாக வீடியோ போடுறேன். இது நீங்கள் சாப்பிட்டு வந்தீங்கன்னா நல்லா பசி எடுக்கும். இவ்வளோ நேரம் வந்து எதனால் வெயிட் இன்க்ரீஸ் ஆகாமல் இருக்குது, அதுக்கான ரீசன் என்ன, அதுக்கான சொல்யூஷன் என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டோம். இப்போ வந்து எந்த மாதிரி ஃபுட்டை எடுத்துக்கிட்டால் நம்மளுக்கு வந்து வெயிட் சீக்கிரம் இன்க்ரீஸ் ஆகும் அப்படிங்கிறத வந்து நம்ம தெரிஞ்சுக்கலாம் வாங்க. ஃபஸ்ட்டு வந்து எள்ளு தாங்க. எள்ளில் வந்து அதிகமாக ப்ரோட்டீன் இருக்குது, அதனால் நம்ம எள்ளு சாப்பிட்டு வரும்போது நம்மளுக்கு வந்து வெயிட் நல்லா இன்க்ரீஸ் ஆகும். அது மட்டும் இல்லாமல் நம்ம உடம்புல இருக்கிற கழிவு எல்லாத்தையும் வந்து வெளியே கொண்டு வந்துடும். அதனால தான் வந்து நம்ம வெயிட் இன்க்ரீஸ் பண்ணும்போது எள்ளு அதிகமாக சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லுவாங்க. உங்களுக்கு வந்து எள்ளு தனியாக சாப்பிட பிடிக்கல அப்படின்னா எள்ளு எண்ணெய் கூட நீங்கள் வாங்கி சமையலுக்கு யூஸ் பண்ணலாம். அப்படி இல்லைன்னா எள்ளு உருண்டை அந்த மாதிரிலாம் நீங்கள் சாப்பிட்லாம். அந்த மாதிரி சாப்பிட்டு வரும்போது உங்களுக்கு வந்து நல்லா வெயிட் இன்க்ரீஸ் ஆகும். அப்புறம் எள்ளில் சட்னி மாதிரி கூட நீங்கள் செஞ்சு சாப்பிட்லாம். அப்படி சாப்பிடும்போது நல்லா வெயிட் இன்க்ரீஸ் ஆகும். அடுத்தது வந்து பாதாம் தாங்க. பாதாம் வந்து ஒரு நாள் எடுத்துக்கிட்டு முன்னாடி நாள் லைட்டை தண்ணியில் ஊற வச்சுட்டு அடுத்த நாள் காலையில் வந்து நீங்கள் அதை சாப்பிட்டு வரும்போது நல்லா வெயிட் இன்க்ரீஸ் ஆகும். பாதாமில் வந்து பொட்டாசியம் கால்சியம் அந்த மாதிரி விட்டமின் நிறைய இருக்கிறதுனால உங்களுக்கு வந்து நல்ல ரிசல்ட் கிடைக்கும். அடுத்தது வந்து பால் எடுத்துக்கலாம். பால் வந்து நீங்கள் டெய்லி நைட்டு வந்து ஒரு டம்ளர் குடிச்சிட்டு வரும்போது உங்களுக்கு வந்து நல்ல ஒரு ரிசல்ட் கிடைக்கும். பாலில் வந்து ப்ரோட்டீன் கார்போஹைட்ரேட் அந்த மாதிரி விட்டமின் அதிகமாக இருக்குது. அதனால் வந்து நீங்கள் பால் டெய்லி நைட்டு ஒரு டம்ளர் குடிச்சிங்கன்னா நல்லா தூக்கமும் வரும். நீங்கள் வந்து பால் குடிக்க மாட்டீங்க அப்படின்னா பால் சம்மந்தப்பட்ட பொருள் வேறு ஏதாச்சும் கூட நீங்கள் சாப்பிட்லாம். அதாவது வெண்ணெய் தேய் தயிர் அந்த மாதிரி கூட சாப்பிட்லாம். தயிர் நெய்யெல்லாம் வந்து நீங்கள் சாப்பிடும்போது நல்லா செரிமானம் ஆகும், அதனால் நல்லா பசி எடுக்க ஆரம்பிக்கும். அப்படி இல்லை அப்படின்னா பாலில் வந்து பேரிச்சம்பழத்தை போட்டு நல்லா மிக்சியில் அடித்து அது கூட நீங்கள் ஒரு மில்க் ஷேக் மாதிரி கூட குடிக்கலாம். அடுத்தது வந்து சுண்டல் எடுத்துக்கலாங்க. சுண்டலில் வந்து இரும்பு சத்து நார்ச்சத்து அந்த மாதிரி நிறைய சத்துக்கள் இருக்குது. இதை வந்து நீங்கள் வேக வச்சு அப்படியே கூட சாப்பிட்லாம். அப்படி இல்லைன்னா நீங்கள் வறுத்து கூட சாப்பிட்லாம். உங்களுக்கு வந்து எந்த மாதிரி டேஸ்ட்டில் சாப்பிட பிடிக்குதோ அந்த மாதிரி சாப்பிடுங்க. சுண்டல் சாப்பிட்றதுனால நல்ல ஒரு ரிசல்ட் கிடைக்கும். அப்புறம் பேரிச்சம்பழத்தை தேனை எடுத்துக்கலாம். பேரிச்சம்பழம் வந்து நீங்கள் ஒரு கால் கிலோ எடுக்கிறீங்க அப்படின்னா தேனும் அதே அளவு கால் லிட்டர் எடுத்துக்கோங்க. இதை வந்து நல்லா ஊற்றி மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க. இதை வந்து நீங்கள் காலையில் ரெண்டு நைட்டு ரெண்டு அந்த மாதிரி சாப்பிட்டு வரும்போது நல்லா வெயிட் இன்க்ரீஸ் ஆகும். டேட்ஸில் வந்து நிறைய இரும்பு சத்து இருக்குது, பொட்டாசியம் இருக்குது, அது வந்து நம்ம எலும்பு வந்து நல்லா ஸ்ட்ராங் ஆகும். இதை வந்து நீங்கள் ரெகுலராக சாப்பிட்டீங்கன்னா நல்ல ஒரு ரிசல்ட் கிடைக்கும்.
அடுத்தது வந்து உளுந்தங்கஞ்சி. உளுந்தங்கஞ்சி வந்து நம்ம சாப்பிட்டு வரும்போது நம்மளுக்கு வெயிட் நல்லா இன்க்ரீஸ் ஆகும். இது வந்து பெண்களுக்கு ரொம்ப நல்லது. அதாவது இர்ரெகுலர் பீரியட் ப்ராப்ளம் இருக்கிறவங்களுக்கு இது நல்லா எஃபெக்டிவாக இருக்கும். அதாவது அந்த டைமில் வர வலியை கூட கம்மி பண்ணும். இதை வந்து நீங்கள் அந்த டைமில் நீங்கள் சாப்பிட்டு வரும்போது உங்களுக்கு நல்லா ஒரு எஃபெக்டிவாக இருக்கும். இது வந்து உங்களுக்கு பண்ண தெரியல அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு வந்து இதை வந்து எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறத அடுத்த வீடியோவில் உங்களுக்கு நான் அப்லோட் பண்ணுறேன். அடுத்தது வந்து பழம். இது வந்து எல்லார் வீட்லேயுமே இருக்கும், ஆனால் நம்ம தான் யாரும் அதிகமாக சாப்பிட்றதில்ல. இதில் வந்து நார்ச்சத்து அதிகமாக இருக்குது. இது வந்து நம்ம செரிமான மண்டலத்தை வந்து நல்லா சுத்தப்படுத்திடும். நம்மளுக்கு வந்து செரிமானம் நல்லா ஆயிடுச்சுனாவே நல்லா பசி எடுக்க ஆரம்பிக்கும். அதனால் வந்து வாழைப்பழம் டெய்லி ஒன்று சாப்பிட்ருங்க. உங்களுக்கு வந்து வாழைப்பழம் தனியாக சாப்பிட பிடிக்கல அப்படின்னா பாலில் கலந்து நல்லா மிக்சியில் அடித்து இது ஒரு மில்க் ஷேக் மாதிரி கூட குடிங்க. நல்லா எஃபெக்டிவாக இருக்கும், நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்தது முட்டை. முட்டை வந்து டெய்லி ஒரு முட்டை சாப்பிடுங்க. உங்களுக்கு வந்து எந்த மாதிரி டேஸ்ட்டில் சாப்பிட்டா பிடிக்குமோ அந்த மாதிரி சாப்பிடுங்க. இந்த மாதிரி நீங்கள் தோசைக்கல்லில் போட்டு கூட சாப்பிட்லாம். அப்படி இல்லைன்னா வேக வச்சு லைட்டாக பெப்பர் போட்டு கூட சாப்பிட்லாம். முட்டை சாப்பிட்டாலும் நல்லா வந்து வெயிட் இன்க்ரீஸ் ஆகும். அடுத்தது பாதாம் பிசின். இது வந்து எல்லா சூப்பர் மார்க்கெட்லேயும் கிடைக்கும், நாட்டு மருந்து கடையிலேயும் கிடைக்கும். இது வந்து ஒரு ரெண்டு மட்டும் எடுத்துட்டு முன்னாடி நாள் நைட்டே தண்ணியில் ஊற வச்சிட்டிங்கன்னா காலையில் வந்து இந்த மாதிரி ஜெல்லி மாதிரி இருக்கும். இதை வந்து ஒரு ஸ்பூன் எடுத்து நீங்கள் அப்படியே கூட சாப்பிட்லாம். உங்களுக்கு அப்படி சாப்பிட பிடிக்கல அப்படின்னா சூடான பாலில் கலந்து குடிங்க. பாலில் வந்து தேன் ஊற்றி, தேன் ஒரு ரெண்டு ஸ்பூன் ஊற்றி கூட நீங்கள் குடிக்கலாம். இது வந்து நம்ம உடம்புல இருக்கிற ஹீட் எல்லாத்தையுமே கம்மி பண்ணிடும். வெயிட் இன்க்ரீஸ் ஆகிறதுக்கு நல்ல ஒரு எஃபெக்டிவாக இருக்கும், நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும். கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த டிப்ஸ் எல்லாம் நீங்கள் ஃபாலோ பண்ணும்போது டீ காஃபி அந்த மாதிரி குடிக்கிறத வந்து ஸ்டாப் பண்ணியிருக்கேன். அப்போ தான் வந்து நம்மளுக்கு ஒரு நல்ல ரிசல்ட் கிடைக்கும். டீ காஃபி எல்லாமே வந்து நம்ம உடம்பு வந்து ரொம்ப ஹீட்டாக இருக்கும், அதனால தான் சொல்கிறேன். இந்த வீடியோ உங்கள் எல்லாத்துக்குமே ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நான் நம்புகிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா ஒரு லைக் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினச்சிங்கன்னா ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.